அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் பார்வையில் டிஎன்டிஜே எஸ்எல்டிஜேயின் கொள்கையின் நிலைப்பாடு என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் பொதுவாக இந்த கேள்வியும் இதற்குரிய பதிலும் எங்களுடைய சமூகத்துக்கு போய் கட்டாயம் சேரப்பட வேண்டும். இவர்களை பொறுத்தவரையில் டிஎன்டிஜே எஸ்எல்டிஜேயை பொறுத்தவரையில் இதனுடைய ஸ்தாபகராக இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த மார்க்க அறிஞர் அஷ்ஷேக் பி ஜெய்னுல் ஆப்தீன் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவருக்கு நேரான வழியை கொடுக்க வேண்டும். இவர் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக குர்ஆன் ஹதீஸை மூலாதாரமாக வைத்து தஅ்வா பிரச்சாரத்தை செய்து வந்தவர். இவரின் மூலமாக பலரும் ஷிர்க் பிதாத்திலிருந்து நேர்வழி பெற்றிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹுவின் உதவியுடன் எங்களுக்கு பார்க்கலாம். என்றாலும் கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னிலிருந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு உட்பட்ட அந்த காலப்பகுதியில் இவர்களுடைய நிலை மாற்றம் பெற்றது. இவர்களுடைய கொள்கையின் அடிப்படைகள் எல்லாம் மாற்றம் பெறக்கூடிய ஒரு காட்சியை எங்களால் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு இவர்களுடைய கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால், சஹீஹான ஹதீஸ்களை கூட மொத்தசிலாக்கள் எப்படி பகுத்தறிவுக்கு படவில்லை என்று மறுத்தார்களோ அதே முறை இவர்களிடத்திலும் ஏற்பட்டது. அந்த வழிகட்ட மொத்தசிலாக்கள் விவாதம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில், பிற மதத்தவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பகுத்தறிவுக்கு படாத எத்தனையோ பல செய்திகளை மறுத்தார்கள். அதே போலதான் இவர்களும் உதாரணத்துக்கு ஒரு விவாதத்துக்கு செல்வார்கள். செல்கின்ற பொழுது உங்களுடைய அல்லாஹ்வின் தூதருக்கு பைத்தியம் பிடித்ததாமே என்று சொல்வார்கள். அந்த இடத்தில் பைத்தியம் என்று வந்திருக்காது, சூன்யம் என்றுதான் வந்திருக்கும். அதே போல அஜுவாவை சாப்பிட்டால் உங்களுக்கு நஞ்சும் தாக்கம் செலுத்தாது என்றெல்லாம் சொல்லி கிண்டல் அளிப்பார்கள், அதை செய்து காட்ட சொல்வார்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் அவைகளை மறுக்கக்கூடிய ஒரு காட்சி முறையை எங்களால் பார்க்க முடியும். சில செய்திகளை பொறுத்தவரையில் அதை நாங்கள் தெய்வீக நம்பிக்கை தான் கொள்ள வேண்டும். எனவே தெய்வீக நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயங்களை பிற மதத்தவர்களுக்கு விளங்கப்படுத்தித்தனாக வேண்டும். அதை விளங்கப்படுத்த முடியாவிட்டால் அவைகள் பொருத்தமற்றது என்று சொல்லி மறுக்கின்ற இந்த முறையை பொறுத்தவரையில் இது ஒரு முஸ்லீமின் உண்மையான குணம் அல்ல. எனவே இவர்களிடத்தில் ஹதீஸ் மறுப்பு என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. இது மிக முக்கியமான ஆபத்தான ஒரு கொள்கை. அதே போல் இவர்களிடத்தில் இருக்கக்கூடியதும் அல் குர்ஆனிலே வரக்கூடிய சூனியத்துடைய வசனங்களை தெளிவுபடுத்துவது, ஹாரூத் மாரூத் என்று வரக்கூடிய வானவர்கள் விவகாரத்தை இவர்கள் ஜெயித்தான் என்று மாற்றம் செலுத்துவது, இன்னஹாதானில சாகினான் என்று வரக்கூடிய வசனத்தை அப்படி அல் குர்ஆனிலே பிழையாக எழுதியிருக்கிறார்கள், இன்னஹாதைனி லசாகிரேனி என்றுதான் வர வேண்டும் என்றெல்லாம் சொல்வதை எங்களுக்கு பார்க்கலாம். இலக்கண அடிப்படையில் ஒரு சட்டமிருந்து குர்ஆனில் மாற்றமாக வந்தால் அந்த குர்ஆனில் வந்ததைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் கொண்டு போய் அல் குர்ஆனிலே சேர்க்கக்கூடாது. அல் குர்ஆன் இலக்கியத்தையும் இலக்கணத்தை எல்லாம் மிஞ்சிய ஒரு வேதம், இறைநூல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இவர்களுடைய இன்னும் பல கொள்கைகள், அக்கீதா சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதாவது அல்லாஹு தஆலா கீழ்வானத்துக்கு இறங்குகிறான் என்ற விவகாரத்தில் அவர்கள் காட்டக்கூடிய அந்த விளக்கங்கள் எல்லாம் இஸ்லாமிய அக்கீதா கொள்கையையே தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு இவர்களுடைய கொள்கை இயக்கம் மோசம் என்பதை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், எங்களை பார்த்து ஒரு முஸ்லிமை பார்த்து காஃபிர் என்று பட்டம் கொடுப்பார்கள். இவர்களுடைய பகுத்தறிவுக்கு படாத ஹதீஸ்களை, இவர்கள் சஹீஹான ஹதீஸ்களை கூட சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய